வணக்கம், நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறாமை வர காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பொறாமை இருந்ததுன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்காம கூட போகலாம். இந்த பொறாமை வர ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்கும். அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது இந்த குழந்தைய காட்டிலும் அந்த குழந்தை தங்கச்சியோ இல்ல தம்பிக்கோ பாத்தீங்கன்னா அதிக அக்கறை செலுத்துவாங்க அவங்க பெற்றோர்கள். அப்ப இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு பொறாமையா இருக்கும். என்ன, நம்ம அன்பு செலுத்தி இருந்தவங்க அவங்களுக்கு அன்பு செலுத்துறாங்களே அப்படின்னு ஒரு பொறாமை வரும். இப்ப மிகவும் வேக குறைவா போற ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா ஆமை. அந்த ஆமையை பார்த்தும் பொறாமை பண்ற ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா நத்தை. இந்த பொறாமை குணம்ன்றது வந்து மனிதர்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இதை வந்து நம்ம முழுமையா குறைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்தா நம்ம ஒரு மேல் மக்களா மக்களுக்கு தெரியும். அதனால இதை எப்படி குறைக்கிறது, இது என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மாணவர்களுக்கு எப்படி பொறாமை இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஒரு மாணவன் வந்து ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் வந்து இவர் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்ட சொல்லி கைத்தட்டும் போது, அந்த முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவரை ரெண்டாவது மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவருக்கு அவன் மேல ஒரு பொறாமையா இருக்கும். என்னடா இவன் நம்மளை விட இவன் முதல் ரேங்க் வந்துடுறானே அப்படின்னு. அந்த பொறாமையை வந்து எதுக்காக வருதுன்னா, அவரோட இடத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியலையே, அவரோட இடத்தை நம்மளால ரீச் பண்ண முடியலையே, நமக்கு ஒண்ணு கிடைக்காதப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பொறாமை கண்டிப்பா வரும். இந்த ஒரு பொறாமை வர்றதுக்கு காரணம் அவர் பண்ண தப்பா இவர் பண்ண தப்பா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம பண்ண தப்பு தான் இருக்கும். அவர் முதல் மதிப்பெண் எடுக்கிறாருன்னா அவர் அதை படிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த எஃபர்ட்டை நீங்க போடல, அதனாலதான் நீங்க ரெண்டாவது மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நீங்க பொறாமை கொள்றது உங்களுக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர அவருக்கு ஒன்றும் ஏற்படுத்தாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எஃபர்ட் போடுங்க, உங்களுக்கு பொறாமை குணங்கள் வந்து கண்டிப்பா குறையும். பெண்களுக்கு பொறாமை வர காரணங்கள், பெண்களுக்கு பொறாமை வர காரணம் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைகள் வந்து அவங்கள ஒரு எல்லை மீறி போகும்போதுதான் அந்த பொறாமை குணங்கள் கண்டிப்பா வரும். ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்மணி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, எங்க வீட்டுக்காரு ஒரு பைக் வாங்கிட்டாரு, அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும். நம்ம வீட்டுக்காருக்கு பைக் இல்லையே அப்படின் போது எப்படி உங்க வீட்டுக்காருக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வெளியில கேக்குறப்போ ஒரு அன்பா கேக்குற மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு இதோட இருக்கும். அவங்க என்னடா இவன் எப்படி சம்பாதிச்சிருப்பான், திருட்டு பைக்கா இருக்கணும், எப்படி வேலை பாரு கூட்டுக்கும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள தோணினாலும் வெளியில காட்டும் போது வந்து அவங்க வந்து ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து பைக்ல போகும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லும் போது ஒரே சந்தோஷமா இருக்கும். உள்ள எங்க வீட்டுக்காரர் இதுக்காக தான் வாங்கல போல இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அவங்க வீட்டுக்காரர் அதை பத்தி அவங்க வீட்டுக்காரர் பத்தி அவங்க சொல்லும் போது எதுக்கு அவருக்கு தேவையில்லாது, இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு எதுக்கு வாங்கணும் அப்படின்னு அவர் மேல அக்கறையா பேசுற மாதிரி அவங்களோட பொறாமை குணத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இந்த செயின் ஏது, இது ஒரிஜினலா, இது கவரிங்கா, இல்ல நகையா, உண்மையான நகையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க வந்து ஆமா உண்மையிலேயே ஜுவல் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரர் கூட வாங்கி தரேன்னு சொன்னாரு, ஆனா ரெண்டு மாசம் ஆகுன்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு அவங்கள அவங்க நம்ம பொறாமப்படுறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஏதேதோ பேசி சமாளிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காரணங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இயலாமை இது காரணமா தான் ஒரு பொறாமை வருது. நம்ம வந்து இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிட்டோம்னா பொறாமை குணங்கள் வராது. அடுத்தவங்களை பார்த்தே நம்ம பொறாமப்பட்டிருந்தனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இலையில இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க. பக்கத்து இலையில என்ன இருக்கு, அவனுக்கு மட்டும் அதெல்லாம் வச்சிருக்காங்க, நமக்கு இது வைக்கலையே அப்படின்னு பார்க்கும். பக்கத்து இலைய பார்த்து பார்த்து சாப்பிடுறவனுக்கு இவனுக்கும் வயிறு நிரம்பாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து நம்ம வீட்டை உருப்பிடாம பண்ணிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த பொறாமை குணங்கள் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட கம்பாரிசன் பண்ணும்போதுதான் பொறாமை குணங்கள் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கங்க. இது கத்துக்கிட்டாலே நீங்க பொறாமை குணத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஆண்களுக்கு ஏற்படும் பொறாமை, ஆண்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய இடங்களுக்கு சென்று வர்றவங்க. அவங்க பாத்தீங்கன்னா இவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் பேரு புகழ் வீடு வாசல்னு செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும் போது அவர் மேல ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமை குணம்
பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்கிட்ட உடனே வெளிப்படுத்திடுவாங்க, நானும் இவரும் ஒன்னாதான் படிச்சோம், நானும் இவரும் ஒன்னாதான் வேலை செஞ்சோம், இன்னைக்கு பாரு அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல வர்றதுக்கு அவர் வந்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாரு அப்படின்றத நீங்க யோசிச்சு பாக்கணும். எதுவுமே பண்ணாம அவர் அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் பண்ணிருப்பாரு. அவரு வந்து இல்லீகலா பண்ணிருக்காரோ லீகலா பண்ணிருக்காரோ அது வேற விஷயம். அவரு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு, அதை நீங்க பண்ணாதது உங்களோட தப்பு. அதனால நீங்க அவர் மேல பொறாமை குணம் பண்றது வந்து மிகவும் தப்பான ஒரு விஷயம். எப்பவுமே வந்து ஆண்களுக்கு வந்து பொதுவா ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பீப்புளையோ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளோட பெரிய ஆளா இருக்கிறாங்க, எப்படி வந்திருப்பாங்க, ஏன் வந்திருப்பான் அப்படின்னு இவங்களை பத்தி நினைக்காம, நம்ம ஏன் மேல வரல அப்படின்றத பத்தி யோசிக்காம அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் இவ்வளவு பெரிய ஆளு வரத்துக்கு என்ன காரணம், இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு குதிரை கடிவாளம் போட்ட ஒரு குதிரை மாதிரி இருக்கிறோம். நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா சாதிக்க முடியும். எல்லா குதிரைகளுக்கும் பாத்தீங்கன்னா கடிவாளம் கட்டி வச்சிருப்பாங்க. சைட்ல வரத பாக்காத, இந்த பக்கம் சைட்ல வரத பாக்காத, உன்னோட குறிக்கோள் டார்கெட்ல மட்டும்தான் இருக்கணும், நீ எங்க போனோமோ அங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து கடிவாளம் கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிங்க, இந்த இடத்தான் போய் சேரணும் அப்படின்னு நினைங்க. இப்படி நினைச்சீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி பொறாமைப்படுற குணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குறையும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்க வேலையை நீங்க செய்யும் போது உங்க வேலையே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் போது மத்தவங்க மேல அவங்க மேல ஒரு பொறாமைப்படணும், அவங்கள பத்தி யோசிக்கணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது. நிறைய சாதனையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, முதலிடத்துல இருந்த ஆளை ஈஸியா பீட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களே யோசிச்சுட்டு இருந்தாங்க இவங்களால ஒரு வேலையை செய்ய முடியாது, இவங்க வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா முதலிடத்துல இருந்த ஆளை இவங்க ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது போல நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பொறாமை குணங்கள் வந்து ஓரளவுக்கு குறையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. சாதாரண ஒரு நபருக்கு எதனால பொறாமை ஒருத்தர் மேல வருது அப்படின்னு முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவருக்கு வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்காது, அவருக்கு பொதுமக்கள் இடத்துல ஒரு மரியாதை இருக்காது, வேலையோ அதுக்கப்புறம் பேரோ புகழோ இல்லாத ஒருவருக்கு தான் கண்டிப்பா பொறாமை இருக்கும். பேரு புகழ் வேலை எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இருக்கும்போதுதான் அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் மேல ஒரு பொறாமை வருகிறது. இந்த பொறாமை வராம இருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையை உருவாக்குங்க. நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தொடர்ந்து நீங்க போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதைகள் குறையும். இவர் என்னைக்காவது வருவாரா வருவாரான்னு ஏங்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறப்பெல்லாம் வந்து அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு அங்க போய் நின்னீங்கன்னா அது மரியாதை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து வாங்க அப்படின்னு அவங்க உங்களை கூப்பிடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுயமரியாதையை உருவாக்குங்க. நீங்க உங்களுக்குன்னு எந்த ஒரு வேலையும் சரி, நீங்க 10,000 சரி, 10,00,000 சரி, ஒரு 100 ரூபாயோ சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல முதல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க செய்யற வேலை முக்கியம் இல்ல, நீங்க வேலை செய்யறீங்கன்றது தான் முக்கியம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து மற்றவர்கள் மேல பொறாமை கொள்ற எண்ணங்கள் குறையும். ஒருத்தருக்கு எங்க மரியாதை குறையுதோ அந்த இடத்துல தான் வந்து பொறாமை குணங்கள் அதிகமாகும். உங்களுக்கு கொடுக்கற மரியாதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் போது உங்களுக்கு கொடுக்கலன்னா அந்த இடத்துல வந்து அவர் மேல ஒரு பொறாமை வரும், அப்படின்னு அவர் பண்ணிட்டாரு அவருக்கு மட்டும் கொடுக்கறாங்களேன்னு வரும். இந்த பொறாமை பாத்தீங்கன்னா ஒரு கோபமா மாறும், ஒரு கோபமா மாறி ஒரு கலவரமா மாறும். இந்த பொறாமை குணங்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில எல்லா வித சாதனைகளையும் நிகழ்த்த முடியும் அப்படின்றதுக்காக இந்த பொறாமை எப்படி தவிர்க்கிறதுன்ற ஒரு டைட்டில் எடுத்தேன் நான். இதை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். பொறாமைய பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள கயவராக இருப்பர் ஆனால் வெளியில் நல்லவரை போல் காட்டிக்கொள்வர் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு குணங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே இரு வகையான குணங்கள் இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அவன் சந்தோஷப்படுறானே நம்ம சந்தோஷப்படலையேன்னு பொறாமப்படுவாங்க, ஆனா அவன் இறந்துட்டானே நம்ம இறக்கலையே அப்படின்னு பொறாமப்பட மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க பொறாமை குணங்களை தவிர்க்க முயலுங்கள். நீங்க வாழ்க்கையில எப்பவுமே வெற்றிகளை பெற முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான்
நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இத பத்தி ஏதாவது பதிவிடணும்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. மறக்காம ஆலிஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.